ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அன்பான மகனை பலி கொடுத்த அபிரகாம் இங்கே தெரிகின்றார். அன்பான மகனை பலி கொடுத்த அபிரகாம் இங்கே தெரிகின்றார். பண்பான ஆட்டினை பலியீந்த ஆபேலும் இங்கே தெரிகின்றார். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்தவர்கள் அன்பார்ந்தவர்களையும் இந்த திருப்பலியானது லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர் உபயம் மற்றும் திருதாண்டவருக்கு நன்றியாக திருமதி மோனிகா அடைக்கலாம் ரீயூனியன் பங்கு மக்களுக்காக மற்றும் திரு அடைக்கலம் பிரேம்குமார் ஆண்மலை பாற்றிக்காக நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நல்லா ஃபார்ம் ஹவுஸ் நல்லா ரிசார்ட் நல்லா அக்ரோ ஃபார்ம் நல்லா பேக்கேஜ் தொழில் வளர்ச்சிக்காகவும் நல்லா குடும்பத்தினரின் நன்றிதலாகவும் திருமதி ஆரோக்கியமறை உடல் சுகம் பெறவும் மற்றும் செல்வி சினேகா தொழில் முன்னேற்றம் பெறவும் சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் சென்ட் ஜோசப் செலிப்ரேஷன் மல்டிபர்பஸ் ஏசி ஹால் தொழில் வளர்ச்சிக்காகவும் ஹார்ட் பீட்ஸ் அண்ட் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் திருவண்டார் கோயில் செயின்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி செயின்ட் ஆண்டனி மேல்நிலைப்பள்ளி வளர்ச்சிக்காகவும் நன்றியாகவும் திரு ஷபிய தனியர் திருமதி ஆரோக்கியமரி ஆண்மையிலை பாற்றிக்காகவும் மரி செல்வி உடல் நலனுக்காகவும் திரு ஷபிய கஸ்தோன் திருவிருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும் சேஞ்ச் ஃபேமிலி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும் கிளாரா மைக்கேல் சாமி லூர்துராஜ் அருள் ஆரோக்கியதாஸ் இவர்களது ஆண்மலை பாற்றிக்காகவும் தர்மராஜ் குடும்பத்தின் கருத்துகளுக்காகவும் கோலம் பெரிய நாயகசாமி சூசை அந்தோனி சாமி சூசை மரி ரொசாலி ரேசின் லூர்து மரி பட்டம்மாள் ஜெயமரியம்மாள் சந்தன மரியம்மாள் சூசநாயக்கர் வலாந்தின் ரிஜினா மேரி ரேசினாபேல் அலெக்சாண்டர் பாப்பு நாயக்கர் கோலம் இருதயமரி சூசநாயக்கர் ஆரோக்கியமரி ரேசின் அந்தோனி சாமி லூயி மரியம்மாள் பாப்பு நாயக்கர் மார்கரேட் சௌரிமுத்தம்மாள் இவர்களது ஆண்மலை பாற்றிக்காக திரு தேதோனி அல்போன்ஷால் ஆண்மலை பாற்றிக்காக நத்தாலி ஆப்டிக்ஸ் தொழில் வளர்ச்சிக்காக மற்றும் திருவிருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும் முத்தியால்பேட்டை மணிக்கட்டி குடும்பம் திரு சுவாமிநாதன் ஜெயமரி சுவாமிநாதன் ஜெயபாலன் சுவாமிநாதன் ஜெயமரி ஜெயந்தன் தாவித் ராயர் ஞானசவுந்தரம் தாவித் ராயர் செங்கோல் ஜஸ்தீன் சூசராஜ் இவர்களது ஆண்மலை பாற்றிக்காக மற்றும் திரு ஜெயந்தன் சுவாமிநாதன் திருவிருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும் உடல் நலனுக்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் முத்தியால்பேட்டை செயின்ட் ஜோசப் ஸ்டடி சென்டர் வளர்ச்சிக்காகவும் திரு சின்னப்பன் திருவிருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும் சென்ட்ரா கந்துவான் மற்றும் அவரது சகோதரி விக்டர் ஹெலன் உடல் நலனுக்காகவும் திருவிருதி ஆண்டவருக்கு லோர்து அன்னைக்கு நன்றியாகவும் பெல்வின் குடும்பத்தில் மறித்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் தம்பிதுரை குடும்பத்தில் மறித்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் திரு சலோன் குடும்பத்தில் மறித்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் சென்ட் ஹியூபர்ட் மரி நிஷாந்த் சென்ட் ஹியூபர்ட் நவீன் ஜெரால்ட் இவர்களுக்கு நிரந்தர வேலை கிடைத்தமைக்காக மூவர் இறைவனுக்கு
நன்றியாகவும் நெஸ்தோர் ஹில்டா பிப்பி குடும்ப கருத்துக்களுக்காகவும் நன்றியாகவும் மரி வில்சன் மரி ஜான்சன் மரி குளோத் தொழில் வளர்ச்சிக்காக மற்றும் திருவதி ஆண்டருக்கு நன்றியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த திருப்பலி கருத்துக்களோடு லூர்து தாஸ் அல்போன்சா இவர்களது குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் நல்ல உடல் நலனுக்காகவும் ரெபேக்காவுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் உத்திரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களுக்காகவும் யுவன் ஜான் ஆன்மலைப்பாட்சிக்காகவும் அமலப்ப மேல்நிலைப்பள்ளி அமலப்ப லூர்து அகாடமி சிபிஎஸ்சி லூர்து தொலைக்காட்சி நன்றியாகவும் இருதயமரி பைப் நிக்கோலா லூயி அன்னை மரியாளுக்கு நன்றியாகவும் ஆயன் முதலாம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு இறைவன் அவருக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் பிஜு பிலிப்பி மரி பிறந்த நாளை முன்னிட்டு இறைவன் அவருக்கு செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றியாகவும் உடல் நலனுக்காகவும் பிரான்சிஸ் சேவியர் ரவி பிறந்த நாளை முன்னிட்டு இறைவன் அவருக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் அவரது கருத்துக்கள் நிறைவேறவும் பிளங்கதீர் சகாயராஜ் நெஸ்தோர் லூயி செலின் இவர்களது ஆன்மலை பாற்றிக்காகவும் ஜார்ஜி லீலா மற்றும் குடும்பத்தினர் திருவதி ஆண்டவருக்கு நன்றியாகவும் பிரீத்தி சிவகுமார் பிறந்த நாளை முன்னிட்டு இறைவன் அவருக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் திரு சாமிநாதன் ஆன்மலை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களுக்காக இந்த பலியை நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அதோடு நமது தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் இன்று நாம் செய்ய போகின்ற பணிகளையும் நாம் சந்திக்கின்ற மக்களையும் நம்மையும் இறைவன் ஆசீர்வதித்து அவரது அன்பும் பராமரிப்பும் என்று நமக்கு துணை இருக்கவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவனை கேற்றவைத்து அந்த பலியை ஒப்பு கொடுக்க நம்மிடம் தடையாக இருக்கின்ற நமது குற்றங்கள் பலவீனங்கள் பாவங்கள் இவற்றிற்காக மனவரைந்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே! ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புலர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவதில்லை. அதனால் தீயவை அனைத்தும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தந்தருள்வீராக. உம்மோடும் தூயாவியானவர் ஒன்றிப்பு இறைவனாம் என்றென்றோ வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமீன்.
திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 1-8 முடிய. அன்புக்குரியவரே, கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும், அவர் தோன்றப்போவதை முன்னிட்டும், அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறை வார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். மாறாக செவித்தினவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கேற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டிக்கொள்வார்கள். உண்மைக்கு செவி சாய்க்க மறுத்து புனை கதைகளை நாடி செல்வார்கள். நீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடிரு. துன்பத்தை ஏற்றுக்கொள். நற்செய்தியாளனின் பணியை ஆற்று. உன் திருத்தொண்டை முழுமையாய் செய். ஏனெனில் நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் நாவில் உள்ளதெல்லாம் உமது புகழே. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதேயும், என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிடாதேயும். பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். நான் என்றும் நம்பிக்கையோடு இருப்பேன். மேலும் மேலும் உம்மை புகழ்ந்து கொண்டிருப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். தலைவராகிய ஆண்டவரே, உமது வலிமை மிகு செயல்களை எடுத்துரைப்பேன். உமக்கே உரிய நீதி முறைமையை புகழ்ந்துரைப்பேன். கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனிவரும் நாள்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் கடவுளே, நான் வீணையை கொண்டு உம்மையும் உமது உண்மையையும் புகழ்வேன். இஸ்ராயலின் தூயரே, யாழ் இசைத்து உம்மை புகழ்ந்து பாடுவேன். பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும்.
Alleluia, Alleluia, Alleluia. Alleluia, Alleluia, Alleluia. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு போதித்துக் கொண்டிருந்த போது மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வழிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகின்றார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகின்றார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்ளுகிறார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கின்றார்கள். கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக இருப்பவர்கள் இவர்கள்தான் என்று உங்களுக்கு கூறுகிறேன். இயேசு காணிக்கை பட்டிக்கு எதிரே அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசு போடுவதை உற்று பார்த்து கொண்டிருந்தார். அதில் பலர் செல்வந்தர் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஒரு ஏழை கைம்பெண் ஒரு கொதிராத்துக்கு இணையான 2 செப்பு காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடர்களை வரவழைத்து இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்டு மற்ற எல்லோரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என்று உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடமிருந்த அனைத்தையுமே ஏன் தனது பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று கூறினார். கிறிஸ்துவின் அச்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவேல் அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் புனித சின்னப்பர் திமோத்தேயுக்கு கூறிய இறுதி அறிவுரையை பற்றி இன்றைய முதல் வாசகமாக்கு கூறுவதை பார்க்கிறோம். புனித திமோத்தேயு சின்னப்பரால் மனமாற்றம் செய்யப்பட்டவர். கிறிஸ்து என்ற ஒளியை அவரது உள்ளத்திலே சின்னப்பர் தான் ஏற்றி வைத்தார். இப்பொழுது ஆயராக பணி செய்து கொண்டிருக்கிறார். ஆயர் பொறுப்பில் இருக்கின்ற திமோத்தேயு அவர் என்ன செய்ய வேண்டும், எப்படி அவரது வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும் என்று இறுதியாக அவருக்கு கொடுக்கின்ற அறிவுரை தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். கடவுள் முன்னிலையிலும் கிறிஸ்து இயேசுவின் முன்னிலையிலும் நான் உனக்கு சொல்லுவதாவது, கடவுள் முன்னிலையிலும் கிறிஸ்து இயேசுவின் முன்னிலையிலும் நான் உனக்கு சொல்லுவது என்ற சொல்லி இறை வார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் என கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. காரணம், அவர்கள் உங்கள் போதனைக்கு செவிமடுக்க மறுத்து விடுவார்கள். அதற்கு பதிலாக தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்கள் போதகர்களை தேடி செல்வார்கள். போலி போதகர்கள், தங்களது தீய நாட்டங்களுக்கு ஏற்ப போதிக்கின்ற போலி போதகர்களை தேடி செல்வார்கள். அந்த ஒரு நேரத்தில்தான் நீங்கள் தொடர்ந்து போதித்து கொண்டே இருக்க வேண்டும், அறிவுரை சொல்ல வேண்டும்,
வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் போதித்து கொண்டிரு, கண்டித்து பேசு, கடிந்து கொள் என்று சொல்லி புனித சின்னப்பர் தீமோத்தேயுக்கு கொடுக்கின்ற இந்த அறிவுரையை நாம் பார்க்கின்ற போதும் கடவுளது வார்த்தையை முதலில் அவர்கள் வாழ வேண்டும். தீமோத்தேயும் கடவுளின் வார்த்தை முதலில் வாழ வேண்டும், கடவுளின் வார்த்தையை அவர் உண்ண வேண்டும். தான் உண்ட அந்த வார்த்தையைத்தான் மற்றவர்களுக்கும் அவரால் கொடுக்க முடியும். வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் போதித்து கொண்டே இரு, நிறுத்தி விடாதே என்று சொல்லி புனித சின்னப்பர் அவருக்கு தருகின்ற அறிவுரையை நாம் பார்க்கின்ற போது நற்செய்தி அறிவிக்கின்ற பணி எவ்வளவு முக்கியமான ஒன்று என்பதைத்தான் புனித சின்னப்பர் இந்த வார்த்தைகளிலே அறிவிக்கின்றார். அதோடு தனது வாழ்வை அவருக்கு ஒரு முன் உதாரணமாக கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போது அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் அவர் எவ்வாறு நற்செய்தியை மக்களுக்கு அறிவித்தார், தனது வாழ்வையே இரத்தம் என பலியாக அர்ப்பணித்தார் என்று சொல்லி தனது வாழ்வை ஒரு பலியாக, இரத்தம் சிந்தும் ஒரு பலியாக இறைவனுக்கு அர்ப்பணித்தார். அதோடு அவருக்கு வெற்றி வாகை காத்திருக்கின்றது. சிறிய பந்தயத்தில் நான் ஓடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இனி எனக்கு வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையை, இதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார் என்று சொல்லி தனது வாழ்வை எப்படி ஒரு முன் உதாரணமாக அவருக்கு கொடுக்கின்றார் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். இவ்வாறு சின்னப்பரின் அறிவுரையை நாம் பார்க்கின்ற போது விசுவாசத்திற்காக நற்செய்தியை கொடுப்பதற்காக அவர் செய்த பணி தனது வாழ்வையை ஒரு பலியாக்கி கொள்ளுகிறார். இரத்தம் சிந்தும் ஒரு பலியாக தனது வாழ்வையை அர்ப்பணிக்கின்றார். பலி என்பது சங்கீதத்தில் நாம் பார்ப்பது போல நொறுங்கிய உள்ளம்தான் இறைவனுக்கு ஏற்ற ஒரு பலி. ஆடு மாடுகளோ அல்லது நாம் தருகின்ற காணிக்கை பொருட்களோ இது இறைவனுக்கு உகந்த பலி அல்ல, நொறுங்கிய உள்ளம் இதுதான் இறைவனுக்கு ஏற்ற பலி என்று சங்கீத ஆசிரியர் சொல்வது போல இங்கு புனித சின்னப்பரும் உண்மையான கடவுளுக்கு ஏற்ற பலி நமது வாழ்வு. நம் வாழ்வில் நாம் செய்கின்ற செயல்கள் நமது வாழ்வையே முற்றிலுமாக இறைவனுக்கு அர்ப்பணிப்பதுதான் உண்மையான பலி என்று புனித சின்னப்பர் தீமோத்தேயுக்கு அறிவுரை சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் புனித ராயப்புரம் தனது திருமுகத்தில் சொல்லுகின்ற வார்த்தைகள், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்கூட்டம், இறைவனுக்கு சொந்தமான மக்கள். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்கூட்டம், கடவுளுக்கு சொந்தமான மக்கள். எனவே நீங்கள் செய்ய வேண்டியது உங்களை இருளிலிருந்து தம் வியத்தகு ஒளிக்கு அழைத்த அந்த இறைவனின் புகழ்ச்சிகளை மக்களுக்கு எடுத்து சொல்வதுதான் உங்களது பணியாக இருக்க வேண்டும் என்று புனித ராயப்புரம் தனது திருமுகத்தில் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். இருளில் இருந்த நம்மை ஒளிக்கு அழைத்து, வியத்தகு ஒளிக்கு அழைத்த அந்த இறைவனின் புகழ்ச்சிகளை மக்களுக்கு எடுத்துரைப்பது தான் நாம் செய்ய வேண்டிய பணி. இதுதான் நற்செய்தி பணி என்று புனித ராயப்புரம் தனது கடிதத்தில் சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். இதற்கு மாறாக இன்றைய நற்செய்தியில் பரிசெயர்கள் எப்படி செயல்பட்டார்கள் இதைத்தான் இயேசு கடிந்து கொள்ளுகின்றார். அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றார். மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள், நீண்ட தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வழிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகின்றார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற்றுக்கொள்ள விரும்புகின்றார்கள். அவர்களது வெளிவேடம் மக்களுக்கு முன்னால் பக்திமான்களைப் போல, கடவுளுக்கு மிகவும் உகந்தவர்களைப் போல அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும், அவர்கள் செய்கின்ற ஜபமும், அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் மக்களுக்கு முன்னால் பாராட்டுக்களை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு செய்கின்ற செயல்களாக இருக்கின்றன. எனவே இந்த மறைநூல் அறிஞர்கள், பரிசெயர்கள், இவர்களை குறித்து கவனமாயிருங்கள் என்று சொன்ன இயேசு ஒரு ஏழை விதவை கைம்பெண் அவரை நமக்கு ஒரு சிறந்த உதாரணமாக கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் செய்த செயல், இரண்டு செப்பு காசுகளை காணிக்கையாக தருகின்றார். ஆனால் ரெண்டு செப்பு காசுகள் அல்ல, இறைவனது கண்ணோட்டத்தில் அவளுக்கு இருந்த எல்லாவற்றையும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்றார். தன்னையே முழுமையாக இறைவனுக்கு கொடுத்து விட்டார்.
என்று அந்த உண்மையை தான் இயேசுங்க சுட்டிக்காட்டி அந்த மறுநூல் அறிஞர் பரிசேயர் இவர்களைப் போல நீங்கள் செயல்படாதீர்கள், இவரைப் போல செயல்படுங்கள். இறைவனது அன்பிலும் பராமரிப்பிலும் தனக்கிருந்த அந்த ஆழ்ந்த நம்பிக்கை வெளிப்படுத்துகின்ற ஒரு செயலாகத்தான் அந்த ஏழை கைம்பெண்ணின் காணிக்கை இருக்கின்றது. இதைத்தான் தம் சீடர்களுக்கு அவர் சுட்டி காட்டி இறைவனது அன்பிலும் பராமரிப்பிலும் எந்தளவுக்கு நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக அவரை பற்றி கொண்டு வாழுகின்றவர்களாக இருக்கிறோம் என்ற ஒரு சிந்தனை என்ற நற்செய்தியிலும் இயேசு நமக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வாசங்களை நாம் சிந்திக்கின்ற போது இன்று இறைவனது இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்வில் எந்தளவுக்கு நாம் செயல்படுத்துகின்றோம், அதை வாழ்ந்து காட்டுகின்றோம். புனே சின்னப்பரின் அறிவுரை போல வயதிலும் அனுபவத்திலும் மிகுந்த நமது பெற்றோர் தருகின்ற அறிவுரைகள் எந்தளவுக்கு நமக்கு வழிகாட்டிகளாக அவற்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். புனே சின்னப்பர் திமோத்தேயுவுக்கு ஒரு தந்தை என்ற முறையிலிருந்து இந்த அறிவுரைகளை கொடுத்து அவர் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று அறிவுறுத்துவது அவரது வாழ்வுக்கு வழிகாட்டியாக அந்த அறிவுரைகள் இருக்கின்றன. அதுபோன்றுதான் இன்று வயதிலும் அனுபவத்திலும் முதிர்ச்சி பெற்று நமது பெற்றோர் முதியவர்கள் இவர்களது அறிவுரைகள் ஆலோசனைகள் நமக்கும் சிறந்த வழிகாட்டிகளாக இருக்க முடியும் என்ற ஒரு சிந்தனையும் இந்த முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். நற்செய்தியிலும் ஒரு ஏழை கைம்பெண்ணை நமக்கு ஒரு முன் உதாரணமாக இயேசு தருகின்றார். அவரது நம்பிக்கை இறை நம்பிக்கை இறைவனது பராமரிப்பில் அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த பற்று இன்று நமதாக்கி கொள்ள இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன். அனைத்துலகின் நிறைவா உந்தன் அருளை பாடுகின்றேன். அனைத்துலகின் நிறைவா உந்தன் அருளை பாடுகின்றேன். ஆண்மை உணவு ஆகிடும் அப்பத்தை அளிக்கின்றேன். ஆன்மே பானம் ஆகிடும் ரசத்தை அளிக்கின்றே. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. அன்புமிக்கவர்களே, நீங்களும் நானும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கின்ற திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவவை அனைத்தின் நலன்களுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பழி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்குரிய பீடத்துக்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மர நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல்ல நித்திய இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய
செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதர்களாகிய எங்களை படைத்தி நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினே. அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர்கள் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வாழ்த்துகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றலும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவரே வான் படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு ஊர்ந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரின் உலகமெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கோர்ந்தருளும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் அன்றனி ஆனந்தராயர் எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் முத திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியம், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்,
இவ்வுலகில் முகந்தவர்களாக இருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்விலை பங்கு கொள்ளும் தகுதி பெற்ற உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மை புகழ்ந்தேத்தும் வரமருளும் மேமன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன் ஆமீன் ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பெற்று இறை படிப்பனையால் பயிற்சிப்பட்ட நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கின்ற பெருன்பத்திற்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உடைய அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உட்கொள்ளும் திருவுளும் திருரத்தமே, நீதி தீர்ப்புக்கும் தண்டனை தீர்ப்புக்கும் உள்ளாக்காமல் முது பரவி இரக்கத்தலையின் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனுடைய திருநாமத்தில் வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலாம், எனது ஆன்மா குணமடையும். வருவாய் இறைவா, விரைவா என்னில் வா, வந்தருள்வாய் என் தேவா, வரம் தந்தருள்வாய் என் தலைவா. எந்த உள்ளம் உறைந்திட உன்னில் நானும் நிலைத்திட, வருவாய் என் தேவா. எந்த உள்ளம் உறைந்திட உன்னில் நானும் நிலைத்திட, வருவாய் என் தேவா. வருவா இறைவா, விரைவா என்னில் வா. வாழ்வு உன் பணி செய்ய, எந்த எண்ணம் உன் வழி செல்ல, எந்த வாழ்வு உன் பணி செய்ய,
எண்ணம் உன் வழி செல்ல என்னுள்ளம் வாராய் உன் அருள் தாராய் உன் பணி செய்ய வலிமையை அருள்வாய் என்னுள்ளம் வாராய் உன் அருள் தாராய் உன் பணி செய்ய வலிமையை அருள்வாய் வருவாய் இறைவா விரைவா என்னில் வா ஜெபிப்போமாக ஆண்டவரேவும் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் வழிநடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையினாலும் நாவாலும் மட்டுமல்ல செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவ பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்த ஆசீர்வதிப்பதாக. ஆமீன். இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தினமும் வாழ்த்துவோம் ஓ அன்னையே எங்கள் சகாயம் அறியே. தினமும் வாழ்த்துவோம் தினமும் வாழ்த்துவோம் ஓ அன்னையே எங்கள் சகாயம் அறியே. தினமும் வாழ்த்துவோம் ஈதோ தந்தோம் எங்கள் இருதயம் மாதாவே நீர் கொடும் மகனிடம் எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும் எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும் தப்பாமல் நேசிக்க தாயே உதவுவீர். தினமும் வாழ்த்துவோம் ஓ அன்னையே
எங்கள் சகாய மரியே தினமும் வாழ்த்துவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்தி செய்யும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்தி செய்யும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்தி செய்யும் புரிவோ.